உலகிலேயே மிகவும் பணக்கார நாடு இந்த தமிழ் மண்தான். இங்கு மட்டும் 40,000 கோவில்கள் உள்ளன. அவ்வளவு கோயில்கள் ஏன் அவசியம் என்ன? சோழர் காலத்தில் நாம் தான் உலகத்திலேயே மிகவும் பணக்கார நாடு. சுமார் 40,000 கோவில்களை சோழர்கள் தங்கள் ஆட்சி காலத்தில் கட்டினார்கள். அஞ்சு உலகிலேயே உயர்ந்த கட்டிடம் நம் தஞ்சை பெரிய கோவிலும் கங்கை கொண்ட சோழபுரமும் தான். அப்போது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா என்றெல்லாம் கிடையாது. லண்டன் ஒரு சிறு மீன் பிடிக்கும் கிராமமாக 1066 நிறுவப்பட்டது. தஞ்சை பெரிய கோவில் கோபுரம் முழுவதும் தங்கத்தாலேயே போர்த்தப்பட்டது. இது பற்றி கல்வெட்டும் உள்ளது. இந்த தங்க போர்வை 1311 ஆண்டு மாலிகாபூரின் படைகளால் கொள்ளையடிக்கப்பட்டு 500 யானைகள் மேல் எடுத்துச் செல்லப்பட்டது. இவ்வளவு கோவில்கள் கட்டுவதற்கு எங்கிருந்து பணம் வந்தது? எல்லாம் கடல் வாணிகம்தான். ஏற்றுமதி மூலம் வந்தது. ஜப்பான் நாட்டில் தங்கச் சுரங்கங்கள் கிடையாது. ஆனால் ஏற்றுமதி வியாபாரம் மூலம் அவர்களுக்கு தங்கம் கிடைக்கிறது. அதே போல சோழ நாட்டில் தங்கச் சுரங்கங்கள் கிடையாது. இரும்பு சாமான்கள், துணிகள், கைவினை பொருட்கள், தானிய ஏற்றுமதி மூலம் தங்கம் ஏராளமாக கிடைத்தது. உலகிலேயே ஒரே சீராக 80 லட்சம் ஏக்கர் விளைநிலம் காவிரி படுகை பகுதியில்தான் அமைந்துள்ளது. எங்கும் 3 போக சாகுபடிக்கு காவிரியில் நீர் வந்து கொண்டிருந்தது. வியாபாரத்திலும் ஏற்றுமதியிலும் விவசாயத்திலும் கிடைத்த பணத்தை தங்கத்தை சோழர்கள் படைபலத்தை பெருக்கிக் கொள்ளவே பயன்படுத்தினர். மலையா காடுகளிலிருந்தும் மைசூர் காடுகளிலிருந்தும் யானைகள் பிடித்து கொண்டு வரப்பட்டன. பர்மாவிலிருந்து தங்கம் கொடுத்து குதிரைகள் வாங்கப்பட்டன. ஏன் கோவிலை கட்டினார்கள்? தமிழர்கள் ஏன் கோவில் கோவில் என்று அதை சுற்றியே வருகிறார்கள்? தமிழகத்தை ஆண்ட பெரும்பாலான அரசர்கள் அவரவர் ஆண்ட பொழுது ஏன் மருத்துவமனை கட்டவில்லை, கல்விச்சாலைகளை அமைக்கவில்லை? ஆனால் ஏராளமான கோவில்களை கட்டினார்கள். கோவில்கள் எப்பொழுதெல்லாம் கட்டப்பட்டன? மக்களுக்கு பிரித்து கொடுக்காமல் அரசன் அரசின் நிலங்களை ஏன் கோவில்களுக்கு மானியமாக எழுதி வைத்தான்? உலகின் குருவாக தமிழகமானது எப்படி? எந்த ஒரு அரசும் பட்ஜெட் போடும் பொழுது வரி வசூல் என்ன? அதில் அரசு நடத்த அதிகாரிகளுக்கு ஆகும் செலவு என்ன? மக்கள் நலத்திட்டங்களுக்கு ஆகும் செலவுன்னு வரவு செலவை வைத்து தன்னிறைவு திட்டத்தை அடையதான் நிதிநிலை அறிக்கை போடுவார்கள். இதையே தான் தமிழக கோவில்களில் செய்தனர். கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு அதைத்தான் சொல்லி வச்சாங்க. மன்னன் கோவில் கட்ட ஆரம்பித்தவுடன் கட்டுமான பணிக்கு அந்த ஊரை சுற்றி உள்ள கட்டுமான கலைஞர்கள், சிற்ப கலைஞர்கள், கல் தச்சர்கள் கட்டுமான பொருட்களான செங்கல், சுண்ணாம்பு ஆகியவற்றை உற்பத்தி செய்வோர் அதை ஓரிடத்திலிருந்து கோவில் கட்டும் இடத்திற்கு கொண்டு செல்லும் போக்குவரத்து, பர்ணங்கள் அடிக்க ஓவிய கலைஞர்கள், இப்படி அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. அதுவும் அரசால் கொடுக்கப்படும் அரசு வேலை.
கோவிலுக்கு மானியமாக கொடுக்கப்படும் நிலங்கள் குத்தகை மூலமாக விவசாயிகளுக்கு விடப்பட்டு அதன் மூலம் விவசாய உற்பத்தி, அதற்கு ஒரு சமூகம், பண்டமாற்று முறையில் தன்னிறைவு பெற்ற பொருளாதாரம், கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட பசுமாடுகள், அதை கவனிக்க அதற்கு ஒரு சமூகம். இதனால் கோவிலுக்கும் அந்த கிராமத்தாருக்கும் பால் சார்ந்த பொருட்கள், நைவேத்தியம் சமைக்க சமையல் கலைஞர்கள், அதற்கென்று ஒரு தனி சமூகம், சமையல் செய்ய பாத்திரங்கள் செய்ய மண்பானை செய்வோர் மற்றும் உலோக பாத்திரம் செய்வோர், அதற்கு ஒரு சமூகம், அவர்களுக்கு தொடர்ந்து வேலை. நந்தவனம் மூலம் தெய்வத்திற்கு பூமாலை மற்றும் அலங்கார சேவை செய்ய நந்தவனம் காப்போருக்கும் வேலை, அதற்கு ஒரு சமூகம், அவர்களுக்கும் தொடர்ந்து வேலை. அதற்கேற்ப கோவில் உற்சவங்கள், மங்கள இசை இசைக்கும் கலைஞர்கள், அதற்கென்று ஒரு சமூகம், கூத்து கலைஞர்கள் என அவர்களுக்கும் வருட மானியம் மற்றும் தொடர்ந்து வேலை. மாலை வேளைகளில் ஆன்மீக கச்சேரி என்று மனதிற்கு இனிய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள். தெய்வத்திற்கு வஸ்திரங்கள் செய்ய ஒரு சமூகம், அந்த வஸ்திரங்களை துவைக்க ஒரு சமூகம், அவர்களுக்கும் தொடர்ந்து கோவில் மானியம் மூலம் வேலை. கோவிலை சுத்தமாக வைத்துக் கொள்ள ஒரு தேவை, அதை செய்ய ஒரு சமூகம், அவருக்கும் கோவில் மூலம் மானியம் வருட வருமானம். இவை அனைத்தையும் செய்ய நிர்வாகம் பார்க்க, கணக்கு பார்க்க ஒரு சமூகம், இவர்கள் அனைவரும் அவரவர் வேலையை பார்க்க, அதன் மூலம் வாழ்வாதாரம் பெறவும். கோவில் ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை, ஆன்மீகம் ஒட்டி வாழ்வாதாரம். பெருவெள்ளம் வந்து ஊரே மூழ்கி போனாலும் கோவிலின் கோபுரத்தில் கலசம் மூலம் செறிந்த விஞ்ஞான அறிவுடன் அதனுள் 12 வருடம் வரை கெடாத அந்த கிராமத்தில் மண்ணுக்கேற்ப விளையும் விளைபொருட்களின் விதை பொருட்கள், 12 வருடத்திற்கு ஒரு முறை அதை மாற்றி அமைத்து மராமத்து பணிகள் மேற்கொள்ள அனைவருக்கும் ஒரு கூட்டு வேலை வாய்ப்பு. இப்படி அவர் அவருக்கு தெரிந்த பணி, அதை சார்ந்த சமூகம் ஒன்றிணைந்து தன்னையும் காப்பாற்றிக் கொண்டு தன்னிறைவு வாழ்க்கை என வாழ்வதற்கு கட்டமைக்கப்பட்டதே நம் கோவில்கள். ஊருக்கு ஒரு கோவில், அதை சுற்றிலும் அனைத்து சமூகம், அந்த ஊரை சுற்றி உள்ள இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட்டு மூலிகை மூலம் வைத்தியம், அதற்கென ஒரு சமூகம் என ஊரை சுற்றியே ஓர் தன்னிறைவு வாழ்க்கை. இப்படி அமைக்கப்பட்டதுதான் நம் பொருளாதார கட்டமைப்பு. மாத சம்பளம் பணமாக, பணத்திற்கு பொருள், அதன் விலை ஏற்ற இறக்கம், பணவீக்கம், இவை எதுவுமே சாராமல் ஓர் தன்னிறைவு வாழ்க்கை. இதை உடைக்கத்தான் கோவில்கள் தகர்க்கப்பட்டன. இதை தகர்க்கத்தான் கோவிலின் மேல் மாற்று மத படையெடுப்பு நடந்தது. கோவில்கள் இல்லாமல் போனால் வாழ்வாதாரம் கெடும் என அந்நிய சக்திகள் அறிந்து வைத்திருந்தனர். தெய்வங்களுக்கு உயிரூட்டி அந்த தெய்வங்கள் அங்கே வாழ்வதாகவும், அந்த கோவிலின் சொத்துக்கள் அந்த தெய்வங்களின் சொத்துக்கள் என்றும், எப்படி உயிருள்ள ஒருவரின் சொத்தை அவர் சம்மதம் இல்லாமல் மற்றவர் அபகரித்துக் கொண்டாலும் அது அபகரித்தவரின் சொத்து ஆகாதோ, அதேபோல அனைத்து கோவிலின் சொத்துக்களும் அந்த கோவிலில் வாழும் அந்த தெய்வத்திற்கே சொந்தம் என்று காலம் காலமாக நமது சனாதன தர்மத்தில் இருக்கும் நம்பிக்கையும் வகுக்கப்பட்ட கொள்கையும், உயிருள்ள ஒருவர்
எப்படி தினமும் குளிப்பாரோ, உடை உடுத்தி கொள்வாரோ, தினமும் உணவு உண்பாரோ, நம் வாழ்வாதாரத்திற்கு உதவும் ஒருவரை நாம் எப்படி போற்றி கவனிப்போமோ, அப்படி அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அனைவரின் சார்பாக பூதிகளை கவனிக்க ஒரு சமூகம். இப்படி ஒரு கோவிலை வைத்து ஆன்மீகம் மூலமாக ஒரு தன்னிறைவு பொருளாதாரத்தை உலகிற்கு வாழ்ந்து காட்டியதாலேயே பாரதம் இன்று உலக குருவாக திகழ்கிறது. வாழ்க பாரத நாடு!